Hi friends, இன்னைக்கு சூப்பரான ரெசிபி செய்து காட்ட போறேன். வீட்டில உள்ள பொருட்களை வச்சு இப்படி ஈஸியா செய்வதுன்னு பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பாத்திரத்துல 350 கிராம்ஸ் மாவு போட்டுக்கோங்க. இப்ப உப்பு கொஞ்சம் போட்டுக்குறோம். இப்ப முட்டை ஒன்னு உடைச்சு நல்லா போட்டுட்டு மாவை நல்லா பிசறிக்கிறோம். நல்லா எல்லா பக்கமும் நல்ல மாவு கலந்துட்டு தண்ணி நான் பச்சை தண்ணி தான் ஊத்துறேன். பச்சை தண்ணி கொஞ்சம் ஊத்தி நல்லா பிசறிக்கிறோம். சப்பாத்திக்கு மாவு பிணைற மாதிரி அந்த பதத்துல பிணைஞ்சி எடுப்போம். நல்லா தண்ணியை ஊத்தி நல்லா மெதுவா பிணைஞ்சி எடுங்க. பெட்டிஸ்க்கு நல்லா பிணைஞ்சிட்டேன் நான். பாருங்க, மாவை நல்லா தண்ணி ஊத்தி பச்சை தண்ணி ஊத்தி தான் நல்லா பிணைஞ்சேன். பாருங்க, நான் மாவை சூப்பரா பிணைஞ்சி வச்சிட்டேன். மூடி இப்போ ஓரமா வைப்போம் ஒரு அரை அவருக்கு. பாருங்க, நான் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். 250 கிராம்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை வெட்டி ப்ரெஷர் குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறோம். ஒரு விசில் போட்டாக்க போதும். இப்போ நான் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன், நல்ல பெரிய வெங்காயமாக. அதை சின்னதாக வெட்டிக்கிடுவோம். இப்போ கோவா ஒரு சின்ன துண்டு எடுத்துருக்கிறேன், அதையும் நம்ம சின்னதாக அரிஞ்சிக்கிடுவோம். கிழங்கு வெந்துருச்சு. கிழங்குல தோலெல்லாம் நல்லா உரிச்சு உரிச்சிட்டு கழுவி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஒரு ஃபோக் ஒன்று வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிடுவோம். சரி, நாங்கள் இப்போ பெட்டிஸ்க்கு கீமா செய்கிறதுக்கு சட்டி ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சுக்கிடுவோம். அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு வெள்ளைப்பூடு நான் இடித்து போட்டிருக்கிறேன். வெட்டி போடாதீங்க, நல்லா இடித்து போட்டால் சூப்பராக வாசம் அடிக்கும். வெங்காயமும் அதுலேயே போட்டுருவோம். நல்லா கிண்டி எடுப்போம். பச்சை குச்சிக்காவும் ரெண்டு வெட்டி போட்டு வச்சுருக்கிறேன். நல்லா கிண்டிக்கிடுவோம். அதுவும் கொஞ்சம் வேகட்டும் நல்லா பச்சை நாற்றம் போகிறதுக்கு. உப்பும் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இப்போ சுக்கட்டி ஒரு துண்டும் போட்டுக்கிடுவோம். அதையும் நல்லா எண்ணெயிலே வேக வச்சு எடுப்போம். இந்த நேரத்தில் நாங்கள் அவிச்சு வச்சுருந்த கிழங்கு அப்படியே போட்டுக்கிடுவோம். எண்ணெயில் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். மிளகுத்தூள் கொஞ்சமும் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் கோவாவையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் கீமாவை செஞ்சு இறக்கி எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா இறைச்சி வேணும்னாலும் போட்டுக்கிறலாம். பிணைஞ்சி வச்ச மாவை எடுத்து மைதா மாவு கொஞ்சம் போட்டு ஒட்டி படாமல் இருக்கிறதுக்கு மைதா மாவு கொஞ்சம் போட்டு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் மூடி ஒன்று வைக்கிறேன். போத்தல் மூடி, சரி என்ன சரி, ஒரு மூடி ஒன்று எடுத்து கப்னாலும் பரவாயில்ல, டம்ளர் இருக்குது டம்ளர்னாலும் பரவாயில்ல, வச்சு வச்சு வெட்டி எடுத்துக்கிறோம் ரவுண்ட் ஷேப்பில். பாருங்கள், ரவுனாக வெட்டினதை வந்து நான் கொஞ்சம் லேசாக தேய்ச்சிட்டு இப்போ கீமா நடுவில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நல்லா ஷேப்பாக மடித்து எடுத்துட்டு நம்ம இப்போ ஃபோக் ஒன்று எடுத்து ஷேப் பண்ணிக்கிடுவோம். இது கையில் செய்கிற மாதிரி. இப்போ நான் பெட்டி சச்சிலையும் எப்படி செய்கிறதுன்ட்டு செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி மாவை வச்சு கீமாவையும் நடுவில் வச்சுட்டு நாம் அப்படியே அந்த மூடியை எடுத்து அப்படியே மூடிடுவோம். மூடணுன்னு பாருங்கள், மீதி மாவு இருக்குது, அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடுவோம். இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். கீமாவை வச்சுட்டு மூடியை மூடுவோம். மூடிட்டு சைடில் இருக்கிறத அந்த கூடையாக இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடுவோம். அப்படியே மீதி மாவு இருந்தால் மறுவையும் தேய்ச்சி வெட்டி எடுத்துக்கிறலாம். பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்குதுன்ட்டு. நம்ம இப்போ எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுக்கிடுவோம். இப்போ பெட்டிஸை ஒன்று ஒன்றா எடுத்து பொறிச்சு எடுப்போம். சிம்மில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கிடுவோம். நெருப்பை கூட்டினாக்க மாவு தீஞ்சிரும், வெந்து இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனாக வரப்போக்கில் ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெயை வடித்து எடுத்துக்கிடுவோம். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதுன்ட்டு. நான் 350 கிராம்ஸ் மாவுக்கு 250 கிழங்கு தான் போட்டு செஞ்சேன். பாருங்கள், எனக்கு ஒரு 20 பெட்டிஸ் போல் வந்துருச்சு. பாருங்கள், பெட்டிஸை நான் சூப்பராக செஞ்சிட்டேன். பாருங்கள், அந்த கீமாவெல்லாம் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு, அந்த மாவெல்லாம் நல்லா வெந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.